ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு குருமா பார்க்கலாம். எப்போவுமே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குருமா வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். வாழைக்காய் மட்டுமே போட்டு வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதுவுமே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்து கூட போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூனோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குருமா குழம்பு எப்போவுமே வைப்போம். நம்ம இந்தமாரி வாழைக்காய் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வாழைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் நான் போடுறேன். தனியாக மல்லிப்பொடி, தனி மிளகாய் பொடி அப்படி போடல. குழம்பு மிளகாய் பொடின்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதான் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களும் போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற கேப்புக்கு நான் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சாதம் ரெசிபி போடுறேன். தக்காளி சாதனே யாராலையும் சொல்ல முடியாது. பிரியாணி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பசங்க கேட்டானு வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்களும் இந்தமாரி சமைச்சி கொடுங்க. தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். தக்காளி சாதனே யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக. சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ சைடில் குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட பொட்டுக்கல்லையோ இல்லை ரெண்டு முந்திரி பருப்போ போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் குழம்பு உங்களுக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி குழம்புல ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாழைக்காய் மட்டுமே போட்டு சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் குருமாலே நண்டு போட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் மட்டுமே போட்ட குருமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.